ஹலோ ஹால், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் மார்க்ஸ் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, இந்த மெராபலோட குக்குமர் ஃபேஷியல் சீட் மார்க்ஸ் தாங்க. அண்ட் நான் எப்படியுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 ஐட்டம்ஸாவது நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். அண்ட் இது எப்படி என் ஃபேஸில் ஒர்க் ஆக போகுது அப்படின்னு காமிக்க போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி, இப்போ தான் என் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா, என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானிக்க டச் பண்ணி ஆள் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த ப்ராண்ட் வந்து மெராபலோடது. இது வந்து குக்குமர் சீட் மார்க்ஸ் தாங்க. நான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். பின்னாடி வந்து நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிடணும், நல்ல ஒரு கிளியர் ஃபேஸாக வச்சுருக்கணும். அண்ட் ஸ்மெல் வந்து கரெக்டாக குக்குமர் ஸ்மெல் தாங்க. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சா அந்த லிக்யூட் வந்து என்ன ஸ்மெல் அடிக்குதோ அதே ஸ்மெல் தான் அடிச்சிச்சு நான் வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் உள்ளே வந்து இந்த மாதிரி வந்து வச்சுருக்காங்க. அண்ட் மற்ற ப்ராடக்டில் வந்து சீரம் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் எக்ஸ்ட்ரா. அண்ட் இதில் வந்து போதுமான அளவு இருக்குது, பத்தலைன்னு சொல்லலை, அண்ட் போதுமான அளவு வச்சுருக்காங்க. அண்ட் கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எப்போயுமே சீட் மார்க்ஸில் எனக்கு வந்து ஒரு டாஸ்க்காக இருக்குங்க. எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை விட ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அதை விட கஷ்டமாக இருக்கும். எத்தனை பேர் நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒரு வழியாக நான் எடுத்து முடிச்சுட்டேன். அண்ட் ஃபேஸில் இப்போ வந்து அப்படியே ஸ்டிக் பண்ணிக்கலாங்க. அண்ட் இது எப்போயுமே கரெக்டாகவே உட்காராது. அண்ட் சில சீட் மார்க்ஸ் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், சூப்பராகவே டக்குன்னு உட்காந்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், என் சேனலை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நல்லா ஒட்டிட்டு இதை வந்து 15 to 20 minutes அப்படி வந்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து விட்டுறலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து இது உள்ள பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சீரம்ஸ் இருக்கும். ஸோ அதை எடுத்து நீங்கள் வந்து நெக்கு அண்ட் கை கால் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணலாம். அவ்வளோ ஒரு மாய்ஸ்டராக இருக்கும். நான் வந்து செக் பண்ணி பார்த்துருக்கீங்க. சும்மா ஒரு வறட்சியாக நம்ம கையில் எப்போயுமே வந்து அந்த ஃபிங்கர்ஸ் கிட்ட மேலெல்லாம் வறட்சியாக இருக்கும். ஸோ அதில் நான் ஒரு ட்ராப் விட்டு நிறையா தடவை நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். நல்ல ஒரு ஹைட்ரேட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து நெக்கு எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் 15 to 20 minutes வச்சுருந்தா போதும். என்ன கேட்டால் இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து சீட் மார்க்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நம்ம நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டி வச்சுருக்கிறது வந்து அது வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு, ஓகே ஸ்கின் அப்சர்வ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக தூக்கிக்கிறோம் அந்த சீட் மார்க்ஸ்லாம். இதை வேஸ்ட் ஆகாதீங்க, அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம காலெல்லாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நிறைய சீரம் இருக்கும். அண்ட் எடுத்து விட்டு முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நல்ல சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுங்க. ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்க சீரம் எல்லாமே வந்து நீங்கள் மாதிரி இந்த மாதிரி மசாஜ் பண்ணுறப்போ ஈஸியாக வந்து ஸ்கின்ல வந்து சூப்பராக அப்சார்ப் ஆகும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ண சொன்னேன். நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஒரு அழகாக க்ளோயிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிட்டக்க காமிக்கிறேன். அதுக்காக தான் நல்லா ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தாராளமாக வந்து டெய்லியும் ஷீட் மார்க்ஸ் வந்து நானும் யூஸ் பண்ணதில்ல, வீக்லி ஒன்ஸ் அண்ட் 2 times அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அன்றைக்கி இது எனக்கு ஒரு பிம்பிள்ஸ் வந்துச்சு. எதனால் அப்படின்னா, இந்த பான்ஸோட ஃபேஸ் க்ரீம் நயாசிமைடு ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் பிம்பிள்ஸ் வந்துடுச்சு. ஸோ என்னோடய ஸ்கின்னு வந்து அண்ட் சூப்பர் க்ளோயிங்காக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.